ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோ இதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராம் தாங்க. சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஆடணும் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் அருமையாக ரவுண்டுகளை கொண்டாடினாங்க நம்ம பிரியங்கா மற்றும் மாக்காப்பா. சூப்பர் சிங்கர் பொறுத்த வரைக்கும் ஆடலும் பாடணும் ரவுண்ட் அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா அது பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடணுங்க. அப்படி ரொம்ப கஷ்டமான இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்னா, குட்டி மற்றும் புரோஹிதா எப்படி சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்றத பார்ப்போம். குறிப்பாக இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டாக இருக்க சித்ரா அம்மா பார்த்தீங்கன்னா நடுவராக கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சிறப்பு விருந்தினர் பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூரிய கலந்துக்கிட்டாரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் மற்றும் சந்தோஷ் நாராயணன் பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கில் மேடையில் ரொம்ப அருமையாக வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஜிகர்தண்டா படத்துலேருந்து அவங்க கலந்துக்கிட்டாங்க. சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் டாப் 10 கண்டஸ்டன்ஸ் அப்படின்றதால விறுவிறுப்பாக போச்சுங்க இந்த வாரம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே 10 போட்டிகள் தான் இருக்காங்க. அதில் யார் சூப்பராக பாடுறாங்க அப்படின்றது ரொம்ப அருமையாக பார்த்தீங்கன்னா நடுவர்கள் கணிச்சு சொல்லியிருந்தாங்க. ஆடலும் பாடலும் ரவுண்ட் அப்படின்றதால பார்த்தீங்கன்னா நம்ம மேக்னா குட்டி என்ன பாடல் பாடியிருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது மார்கழி திங்கள் அல்லவா அப்படின்ற பாடலை சூப்பராக எடுத்து பாடியிருந்தாங்க. இந்த பாடல் பாடி முடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா இந்த சின்ன வயசில் ரொம்ப அருமையாக பாடுறீங்க, எங்களுக்கு சின்ன வயசாக இருக்கும்போது இப்படியெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல, நீங்கள் ரொம்ப சூப்பராக உபயோகப்படுத்திக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம அருமையாக பாடின சித்ரா அம்மா பார்த்தீங்கன்னா கோல்டன் ஷவர் அப்படின்னு சொல்ல போகிற தங்கமலையை பரிசாக கொடுத்துருந்தாங்க. சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கிறதுல புரோகிதாசி ஊட்டியிலேருந்து வந்து சென்னைக்கு வந்து சூப்பராக தன்னோட திறமையும் காமிச்சாங்க. இரண்டு கண்களுமே இல்லாமல் பாடினதை பார்த்து ரொம்பவே மேசெழுத்து போயிட்டாங்க கார்த்திக் சுப்ராஜ் மற்றும் எஸ்ஜே சூர்யா டீம். சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு பாடிட்டு இருக்காங்க புரோகிதாஸ்ரீ மற்றும் மேக்னா குட்டி. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா டாப் 10 கண்டஸ்டன்ஸாக ரொம்ப அருமையாக பாடிட்டு இருக்காங்க. நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் யார் 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் வீட்டை வெளில போகிறா, மேக்னா குட்டியா இல்லை புரோகிதாஸ்ரீயா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் நாங்கள் ரொம்பவே ஆவலோட பார்த்து காத்துட்ருக்கோம். சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் புரோகிதாஸ்ரீ பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி தமிழ் சினிமாவில் சூப்பராக பாடிட்டுருக்கவங்க தான் மேக்னா குட்டி. ரெண்டு பேர்த்தில் யார் ரொம்ப திறமையானவங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் நாங்கள் ரொம்பவே ஆவலோட பார்த்து காத்துட்ருக்கோம். மேலும் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.